எதிர்பார்க்காத மாதிரி மியூசிக்ல ஒரே ஒரு சாங் மட்டும் தான் இருக்கு, ஆனா இதுல எதுவுமே இல்ல, சாங்ஸ்ல அவ்வளவு இல்ல, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் இந்த ஒர்க் பண்ண நல்லா நிறைய சொன்னா நம்ம என்ன சொன்னா நம்ப மாட்டாங்க ஓகேவா, அதனால தான் நான் வந்து வர ஆடியன்ஸ் கிட்ட கேட்டேங்க ஓகேவா. உண்மையிலே படம் நல்லா இருக்கு, எல்லாரும் சூப்பர், எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்கு ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் போனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மிச்சம் எல்லாம் பக்காவாக இருக்கும். லேகுன்னு சொல்ல முடியாது, பக்காவாக இருக்கு ப்ரோ. ப்ரோ நான் எது சொன்னாலும் அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓகேவா. தேங்க்யூ. செம்மையா இருக்குது ப்ரோ, படம் சூப்பரா இருக்குது ப்ரோ, செம்மையா இருக்குது. பார்த்து எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ரொம்ப நாள் இல்லை ப்ரோ, இந்த வருஷம் ஸ்டார்டிங் தான் ப்ரோ வந்தது ஒரு படம். யுவனே மியூசிக் கிடையாது ப்ரோ, ரிவ்யூ பாருங்க ப்ரோ. அணிரதா கிடையாது, யாரோ மலையாளக்காரர் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ வந்து. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. இதுவரைக்கும் யாருமே அவர் இந்த ஜோன்ல பாத்துருக்க முடியாது, ரொம்ப ரெஃப்ரெஷா இருந்தது அவரை பார்க்கும்போது. பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் நல்லா சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது போக இதுல ஃப்ரெண்ட் மௌரிஷன் சொல்லிட்டு ரங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கான், அது ரொம்ப ரைட்டிங் வைஸாவும் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க, எலபரேட் பண்ணி. மியூசிக்காகவும் சூப்பராக இருந்துச்சு. அதில் கேரக்டர்ஸ் எல்லாம் நிறையா இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ராவாக காமிச்சிருந்தாங்க. அந்த ராணாஸ் தான் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் நான். சார் அதனால் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கேன். அதான் அவர் பார்க்கும்போதே பயங்கர ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்தாங்க, கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. ஏதோ எதுவுமே பண்ணாதவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வச்சோம்னா வந்து அவன் ஏதோ ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் தூண்டும்போது, கார்னர் பண்ணும்போது அவன் ஏதோ ஒரு பண்ணுறான், பண்ணி தான் தீர்வாங்கிற ஒரு வந்து ஒரு எமோஷனை வந்து அங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். படம் ஒரு பாடமாக இருந்தது, விருமாண்டிய பார்ட் டூ மாதிரி இருந்தது. ஏற்கனவே மதுரை மையமாக வச்சு 2004 விருமாண்டி படம் உலகநாயகன் எடுத்திருந்தார். அதில் நல்லாவே ஜெயிலையும் காமிச்சிருப்பார், அவரோட வாழ்க்கை லவ் எல்லா போர்ஷனையும் பக்காவாக காமிச்சிருப்பார். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெயிலாக காமிச்சாங்க. சரி, 1999 தான் அப்போது இது நடந்தது இல்லை, நம்ம சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த நம்ம பாக்ஸர் வடிவேல் அண்ணனோட கதையை தழுவலாக வச்சு தான் இது எடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் உண்மை சம்பவமாக இருக்குமான்னு பார்த்தா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் விருமாண்டின்னு ஒரு அந்த ஜெயில் கலவரத்தை பார்த்ததுக்கப்புறம் இதில் ஜெயில் கலவரத்தை கம்மியாக காமிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ராஜன் ஒரு கேரக்டர் ரவுடிசம்ல காமிச்சதுக்கு அப்புறம் இதுல செல்வராகவன் ஒரு கேரக்டர் காட்டுறப்ப அந்த ராஜனை உடைக்கவே இருக்கணும் அப்படின்னு பிடிக்கும். இந்த கதையில வந்து ஒரு இன்னசென்டான கேரக்டர் தேவைப்படுது, அதுக்கு ஆர்ஜே பாலாஜி கரெக்டா சூட்டபிளா இருந்தாரு, அவரை தவிர்த்து வேற யாரும் பண்ண முடியாது. பார்த்தா செம்மையா டெலிவர் பண்ணிருக்காரு. ஒரு சில இடத்துல எல்லாம் நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் வருது, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு. நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட விமல் அவரோட ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதே மாதிரி தான் இதுலயும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கான ரோல பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. இல்ல இல்ல கிடையாது, அது வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஜெயில்னா இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க, அதனால உங்களுக்கு அந்த ஃபீலே வரல. அவரோட ரோல் நம்ம நிறைய பாத்துருக்கோம். இந்த படத்துல வந்துட்டு இன்னும் சூப்பரா தான் பண்ணிருக்காரு அவர். ஏன்னா ஒரு ஒரு ஆள் வந்து ஜெயிலுக்குள்ள இத்தனை வருஷம் இருந்தா எப்படி இருப்பான் அப்படின்ற அந்த ரோலை வந்துட்டு சூப்பரா அவரு பண்ணிருக்காரு அவர். அதுதான் நம்ம கன்ஃபியூஸ்டா தான் போனோம், அவருக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுமா, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் சூப்பரா செட் ஆயிருக்கு அவருக்கு. செம்மையா டெலிவர் பண்றாரு இந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதாவது நம்மளே வந்துட்டு கன்ஃபியூஸ்டா தான் வெளியே அனுப்புவாங்க, இதுவா இருக்கலாமா இல்ல அதுவா இருக்கலாமா, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு நட்டி. அவருக்கு ஒரு சின்ன ஆக்சுவலா படத்துல அவ்வளோவா ரோல் இல்ல, பட் அவர் கொடுத்த ரோல் அவர் கரெக்டா சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் ஓகே தான். ஜெயிலுக்குள்ள ஃபுல்லா வந்துட்டு கொலை அந்த ஒரு இதுல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் போது சாங் வச்சு 2-8 ஆட முடியும் சொல்லுங்க. சோ எனக்கு சாங்கே தேவை இல்லைன்னா தோணுச்சு.
சாங் எல்லாமே ரொம்ப நீட்டா கொண்டுட்டு போயிருந்தாங்க. அவருடைய கேரக்டர் அவர் தான் ப்ரோ ரொம்ப அப்பாவி நினைச்சேன், பயவுள்ள அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் அவர் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறாரு நினைச்சிட்டு இருக்க டைம்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க படத்துல, அத பாவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு. சின்ன விஷயம்தான், அந்த சின்ன விஷயத்துக்காண்டி டோட்டலா எல்லாரையோட லைஃபையுமே ஃபைல் பண்ண மாதிரி இருந்தது. படம் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியாது, கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஜெயிலுக்குள்ள வட சென்னை 2 எப்படியோ அவுட்டர் சைட்ல நடக்கக்கூடிய விஷயம்.